அழிந்து வரும் பண்பாட்டை காக்கும் ஒரு முயற்சியாக கரூர் மாவட்டம் சங்கரமலைப்பட்டியில் உள்ள சங்கரேஸ்வரர் ஆலயத்தை பற்றிய ஒரு தேடல் இது. ஆனா அது இதனுடைய வரலாற்றுகளை இன்னும் எழுத்துக்கல, அதாவது நம்ம தமிழ் கல்வெட்டு இல்ல, மலைக்கு தெம்பரத்துல இப்படி காயத்தை கட்டி தான் கீழே தொங்கி பாக்கணும். இது நாங்கள் தேடி வந்த கல்வெட்டை இறுதியாக கண்டோம். அதன் அழகை விவரிக்க வார்த்தைகள் இல்லை. காரணம், இந்த கல்வெட்டை வடித்தவர்கள் மிகவும் நேர்த்தியாக யோசித்திருக்கிறார்கள். இது பிற்காலத்தில் அழிந்துவிடக் கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக இருந்திருக்கிறார்கள் என்றுதான் கூற வேண்டும். காரணம் என்னவென்றால், வெயில் அடித்தாலும் அந்த வெயிலின் கதிர்கள் இதன் மீது நேரடியாக படுவது கிடையாது. அதே சமயத்தில் மழை பெய்தாலும் மழைச்சாரல் இதன் மீது நேரடியாக படும் வாய்ப்பும் கிடையாது. இதனால் இது அழிந்து போகும் அபாயமும் மிகவும் குறைவாகவே காணப்படுகிறது. தமிழ் உணர்வை தான் இழந்தோம். இது போன்று சரித்திரங்களை மறக்க கூடாது அல்லவா? மலைக்கு தெற்கு பக்கத்துல இருக்கிற ஒரு கல்வெட்டை பாக்குறதுக்காக தான் நாங்க இங்க வந்தோம். கட்டத்துல வந்து அண்ணன் தான் எங்களுக்கு தகவல் எங்களுக்கு கொடுத்தது. இங்க இவங்க கொடுத்த தகவலின் அடிப்படையில தான் நாங்க வந்தோம். கீழே இருந்துட்டு இந்த மலையை பார்த்ததுமே எங்களுக்கு கொஞ்சம் பிரமிப்பாயிருச்சு, மேல ஏறணுமா அப்படின்னு. ஆனா நிஜமாலுமே வியப்பா இருக்கு. அந்த காலத்து தமிழ் எழுத்துக்கள் நம்மளால வந்து கொஞ்சம் கூட நம்ப முடியாது. இந்த மரம் செடி கொடி எல்லாம் தான் அதை வந்து சிதைவடைய வச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். எல்லையில வடிச்ச அந்த எழுத்துக்கள் கூட இன்னுமே வந்து அதை ஒரு ரசனையோட பாக்குறவங்களுக்கு ஒரு பெரிய விருந்தா தான் இருக்கும். இந்த இடத்துல பாருங்களேன், எல்லா விதமான, அதாவது இந்த மலையோட சரித்திரம் நாங்க நினைக்கிறோம். பழைய எழுத்துக்கள் தெரியாதோட காரணத்தினால இதுல என்ன எழுதியிருக்குன்னு தெளிவா தெரிய வரல. அதை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மரம் செடி கொடிகள்லாம் அகற்றிட்டு இதுக்கு வந்து வர்ணம் பூசி பார்த்தோம் அப்படின்னா அதோட தகவல்கள் என்ன சொல்லுது, இந்த கோயிலை பத்தின தகவல்கள் அது என்ன சொல்லுதுங்கிறது நம்மளுக்கு தெளிவாகவே தெரிய வரும். இதை பத்தின இன்னும் புதைந்து போன வரலாற்று சுவடுகள் நம்மளுக்கு நிறையவே கிடைக்க வரும். இதை பத்தி அகழ்வாராய்ச்சி பண்றவங்க வந்துட்டு தகவல்கள் சேமிச்சதாகவும், ஆனா அதுல இருந்து எந்த ஒரு முடிவும் எட்டப்படாத நிலைமையிலேயே இந்த கோயில் வாழ்ந்துகிட்டு இருக்கணும் இங்க இருக்க பகுதி மக்கள் சொல்றாங்க. தயவு செய்து இதுக்கான முயற்சியை அகழ்வாராய்ச்சியும் இந்து மத அந்த அறநிலையத்துறையும் மேற்கொண்டா இந்த கோயிலை வந்து ஒரு சரித்திர புகழ்பெற்ற இடமா இந்தியாவில் அறிவிக்கலாம் அப்படிங்கறத எங்களோட தாழ்மையான வேண்டுகோள். நல்லதோர் வீணை செய்து அதை நலங்கிட புழுதியில் எறிவதுண்டோ என்பது பாரதியின் கூற்று. அதுபோலவே தான் வரலாற்று சிறப்புகளையும் வரலாற்று சம்பவங்களையும் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து வருகிறோம் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இனியாவது பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் காக்க ஒவ்வொருவரும் முன்வர வேண்டும். கரூரில் இருந்து மாணவர் நண்பர்கள் மற்றும் சரவண கார்த்திகேயனுடன் உங்கள் கோபிநாத்.